ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பரணி பகிர்வுகள். இன்னைக்கு நாம ரொம்பவே சிம்பிளான ஒரு கொலு பொம்மை தான் பார்க்க போறோம். குடிசை வீடு, அதாவது ஹட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இன்னைக்கு நான் செய்ய போறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு எம்டியான ரோல் எடுத்துருக்கிறேன். இது வந்து டிஷ்யூ பேப்பர் ரோல். நீங்க இது டிஷ்யூ பேப்பர் ரோல் இல்லைன்னா கூட நீங்க செலோ டேப் இருக்குல்ல, அந்த மாதிரி செலோ டேப் எம்டியான ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய சைஸ் பேப்பர் கப்பு. இப்போ இதில் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டு அது ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. வீட்டுக்கு வாசல் இருக்கிற மாதிரி செய்யறதுக்காக இது மாதிரி நம்ம வளைவுல ஒரு கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். அதே போல ஜன்னல் இருக்கிற மாதிரி பண்றதுக்காக ரெண்டு பக்கங்கள்லயும் ஒரு சதுர வடிவில் நம்ம கட் பண்ணிருக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணதை சுத்தி இந்த மாதிரி நீங்க பேப்பர்ல ஒட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். இப்போ இதை நீங்க எப்படி கலர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன டிசைன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நாம வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த மாட்டு வண்டி பொம்மை எப்படி செய்யறங்கிற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துடுங்க. அந்த வீடியோவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பேஸ் செஞ்சாச்சு. அடுத்து மேலே உள்ள கூரை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு காலியான தேங்காய் ஓட்டு எடுத்துருக்கிறேன். அதோட இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் நாரை எடுத்து அதை இது மேலே வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் ஃபெவிகால் இல்லை ஃபெவிபாண்ட் எது யூஸ் பண்ணினாலும் ஒட்டிக்கலாம். நான் இப்போ க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன், கொஞ்சம் வேகமாக காயுங்கிறதுனால. நம்மளோட ஹட் ஹவுஸ் இப்போ ரொம்பவே ஈஸியா அதே சமயத்துல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களோட குழந்தைங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு கூட டைப் ஆஃப் ஹவுசஸ் கொடுக்கும்போது இதை ஒரு டைப் ஆஃப் ஹவுஸ்ன்னு சொல்லி நீங்க செய்ய கொடுக்கலாம். இது குழந்தைங்க கூட ஈஸியா செய்யற மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பரணி பகிர்வுகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் தட்டிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.